எங்கு புறப்படுகிறோம், எந்த வழியாக போகிறோம், எத்தனை ஊர் எடுத்து போகிறோம், நம்ம தயாரி அந்த வேலை நம்மளுக்கும் ஒருங்கிணைப்பாளரும் பொறுப்பாளரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம். இதிலே கலந்துதான் வைக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். தொலைபேசி மூலமாக நீங்கள் அந்த கடப்பணி களப்பணிகளை துவக்காமல் கேட்டுக்கொண்டு இதுவரை பாராளுமன்ற தொகுதி 14 திருப்பூரில் பெருந்துறையிலே போன்ற பாராளுமன்ற தொகுதி 17 பாராளுமன்ற தொகுதிகளோடு ஆலோசனை மூலம் நிறைவேற்றிருக்கிறது. நாளை ஞாயிற்றுக்கிழமை என்று 7 பாராளுமன்ற தொகுதிகளை கூட்டம் 150வது பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாடு முழுவதும் பாத யாத்திரைகள் திட்டமிடப்பட்டிருக்கின்றன. இந்த பாத யாத்திரைகள் வருகின்ற 2ஆம் தேதியிலிருந்து துவங்கி, காந்தி ஜெயந்தியிலிருந்து துவங்கி அந்த மாதம் முழுவதும் நடைபெறும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதியிலும் 15 நாட்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த பாத யாத்திரை நடைபெறும். இதேபோன்ற பாத யாத்திரைகள் நாடு முழுவதும் நடத்தப்படும் போது எல்லா பகுதிகளிலும் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அத்தனை பேரும் மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை பொறுப்பில் இருந்து அடிமட்டத்தினுடைய தொண்டர் வரைக்கும் அனைவரும் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பாத யாத்திரை நடந்து முடியும் போது உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான பாத யாத்திரையாக, அதிகப்படியான தூரத்தை கடந்த ஒரு பாத யாத்திரையாக, அதிக நபர்களை கொண்ட ஒரு பாத யாத்திரையாக இந்த பாத யாத்திரை அமையும் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது. தமிழகத்திலே எந்தெந்த பகுதிகளில் யார் யார் தலைமையில் இந்த பாத யாத்திரைகள் திட்டமிடப்படுகிறது என்பதை பற்றியும் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் பற்றியும் இன்று கோயம்புத்தூரில் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து 2ஆம் தேதி அதிகாலையில் காலையில் 10 மணி சுமாருக்கு இந்த பாத யாத்திரைகள் துவக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றனர். வரட்டுங்க, நம்ம